மண்ணில் உனக்கினேன் எனக்கும் நானே அனைவருக்கும் இந்த தினகரின் தீப வணக்கம். நான் திருவண்ணாமலை குமரன் மேல்நிலைப் பள்ளி 8வது வகுப்பு மாணவன் பேசுகிறேன். என் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் நான் பெருமை அடைகிறேன். நான் கணினியின் தற்போதைய வளர்ச்சி என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். நம் தமிழ் பாட்டன் வள்ளுவன் சொன்னானே, என்னென்ப யானை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு இதெல்லாம் இதுவரை. இனி கண் இனி கூட்டி பாருங்கள். கண் குட்டலினி கணினி, வானத்தில் எவ்வாறு நட்சத்திரங்கள் எண்ண முடியாத அளவிற்கு இருக்கிறதோ அதே போல் உலகமெங்கும் மனிதர்களிடம் கணினி நீக்கம் அற உள்ளது. இன்றைய கணினியின் வளர்ச்சியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கணினியின் தந்தை சார்லஸ் பாப்பேஜ் அவர்களிடம் தான் செல்ல வேண்டும். சார்லஸ் பாப்பேஜ் கண்டுபிடித்த முதல் கணினி அளவு சொல்லட்டுமா உங்களுக்கு? நற்றிணையின் வெற்றிப்படிகள். ஒரு அறை பெரிது இருக்கும், அதில் உள்ள கீபோர்டின் ஒரு பட்டன் அளவு சொல்லட்டுமா, நாம் உட்காரும் ஒரு ஸ்டூல் அளவுக்கு இருக்கும், அதில் எந்த விரலால் இயக்க முடியும் என்று கேட்கிறீர்களா? விரலால் இயக்க முடியாது, அதில் ஏற நிற்க வேண்டும். நின்றால் மட்டும் போதாது, குதிக்க வேண்டும். வெறுங்காதல் குதித்தால் போதாது. வெள்ளைக்கார போலீஸ் அணிந்திருப்பானே பூச்சு, அது போன்ற பூச்சியுடன் குதித்தால் தான் ஒரு எண் தோன்றும். பாருங்கள், அன்றைய கணினிக்கும் இன்றைய கணினிக்கும் எவ்வளவு வளர்ச்சி என்று. நம் தலைமுறைகளிலேயே தொலைக்காட்சி அளவிலான கணினி, லேப்டாப் அளவிலான கணினி, டேப் அளவிலான கணினி, இப்போது கைபேசி வரை உள்ளது. இது மட்டுமா, மிச்சல் பல்கலைக்கழகம் அரிசியை விட சிறிய கணினியை கண்டுபிடித்துள்ளது. இன்று நான் நட்டினியில் பேசுவது கூட கணினியின் அடிப்படையிலான தொலை தொடர்பு வளர்ச்சிதான். கணினி முதலில் கணிதத்துக்கு மட்டும் பயன்பட்டது, இப்பொழுதும் அறுவை சிகிச்சைக்கு பயன்படுகிறது. டாக்டர் ஒரு நாட்டில், நோயாளி ஒரு நாட்டில். டாக்டர் கணினி மூலம் ரோபோட்டை இயக்கி நோயாளிக்கு அறுவை சிகிச்சை பார்க்கிறார். என்ன ஒரு அதிசயம் பாருங்கள், செவ்வாய் கிரகத்தில் இருக்கும் ரோவரை இங்கிருந்து கணினி மூலம் இயக்குகிறான். ரயில்வே நிலையத்தில் கணினி, வங்கியில் கணினி, பள்ளியில் கணினி, திரைப்படம் பார்க்க டிக்கெட் பதிவு செய்ய கூட கணினி. இது போல பல்வேறு துறைகளின் கணினி. சர்மம் சக்திமயம் என்பார்கள், அதே போல் எங்கும் கணினிமயம். இன்று டிஜிட்டல் இந்தியா என்று சொல்லும் அளவிற்கு கணினி வளர்ச்சி பெற்றுள்ளது. இப்போது திருவள்ளுவர் மீண்டும் பிறந்து வந்தால் இப்படித்தான் திருக்குறள் எழுதுவார். கணினி கொண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் கண் இல்லாத போல ஆவார். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நட்டினா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க.